சப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி முடிச்சாச்சு. சும்மாவா சொன்னாங்க கல்யாணம் பண்ணி பாரு வீட்டை கட்டி பாருன்னு, ஒரு வழியா ரெண்டையுமே முடிச்சாச்சு. இனி அடுத்து ஃபர்னிச்சர் தான். ஏங்க ஃபர்னிச்சர் மட்டும்தானா, ஃபர்னிஷிங் இல்லையா? ஃபர்னிஷிங்கா? ஆமாங்க, விண்டோ ட்ரீட்மெண்ட் ஆன கர்டைன்ஸ், ரங்ஸ், இந்த மாதிரியான டெக்கரேட்டிவ் ஐட்டத்தை தான் ஃபர்னிஷிங்னு சொல்லுவாங்க. இது நம்ம ரூம் ரொம்பவே டெக்கரேட்டிவாவும் நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரியும் அட்ராக்டிவா இருக்கும். இது மட்டும் இல்லாம கர்டன்ஸ் நம்ம வீட்டுக்கு விண்டர் சீசன்லயும் சரி சம்மர் சீசன்லயும் சரி நம்ம வீட்டை நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சிருக்கோம். சன்ரே நம்ம வீட்டுக்குள்ள டைரக்டா வர்றதுனால நம்ம வீட்டுல இருக்கிற ஃபர்னிச்சர் மாதிரியான காஸ்ட்லி ஐட்டம்லாம் கலர் மங்கி போய் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. இதுக்காக நம்ம கர்டன்ஸ் போடும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நமக்கு வராது. சரிமா, நம்ம தேனியில இருக்கோம், அதுக்கேத்த மாதிரி சொல்லு. நீ சொல்றத பார்த்தா சென்னை பெங்களூர் சைடு தான் போகணும் போல. இதுக்காக எதுக்குங்க அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம தேனியிலேயே விண்டோ ட்ரீட்மெண்ட்டுக்கு ரியோ பிளஸ் கர்டன்ஸ் இருக்குல்ல, அவங்க விண்டோ ட்ரீட்மெண்ட்டவே ப்ரொஃபஷனலா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தேனீர் மட்டும் இல்லாம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம வீட்டுக்கு ஃபர்னிச்சரோட ஃபர்னிஷிங்கையும் சேர்த்து போடலாம்னு சொல்றேன். ஆமாங்க. சரி வா, நம்மளும் இப்போ ரியோ பிளஸ் கர்டன்ஸ்க்கு போய் நம்ம வீட்டுக்கான ஃபர்னிஷிங்க செலக்ட் பண்ணுவோம்.